ஏடிஎம் மிஷினை நம்மளோட ஏடிஎம் கார்டை எப்படி போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எத்தனை ஏடிஎம் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வகையான ஏடிஎம் மிஷின் இருக்குதுங்க பணம் போகிற ஏடிஎம் மிஷின் இருக்குது பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷின் இருக்குது ஸோ பணம் போகிற ஏடிஎம் மிஷின் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷின் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ரெண்டு ஏடிஎம் மிஷினும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இப்போ ஏடிஎம் மிஷினில் என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பணம் போகிற ஐடிய மிஷினில் என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான் நார்மலாக நம்மளோட மொபைல் எப்படி நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து டச் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோ அதே மாதிரி டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன் மேல வந்து நம்ம டச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மேலே டச் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பட்டன்ஸ் மூலமாக ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணிங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கோட ஏடிஎம் மிஷினே இந்த டச் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பேங்கோட ஏடிஎம் மிஷினே பார்த்தீங்கன்னா பணம் போகிற ஏடிஎம் மிஷின் தான் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரீனாக தான் இருக்குது ஸோ அப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுறதா இருக்குது ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேங்கோட ஏடிஎம் மிஷின் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அந்த ஏடிஎம் மிஷினோட ஸ்கிரீனை வந்து டச் பண்ணி பாருங்கள் டச் பண்ணி பார்க்கறது மூலம் உங்களுக்கே தெரியாது இந்த நார்மல் ஸ்க்ரீனாக டச் ஸ்க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஏடிஎம் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஏடிஎம் மிஷினோட ஸ்க்ரீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து ஏடிஎம் மிஷினாக என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டோட சீக்ரெட் பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் இந்த நம்பர்லேயே பார்த்திங்கன்னா கேன்சலில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்கனா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் சொல்றதில் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து செஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ட்ரான்சாக்ஷன்னா நம்ம வந்து ஏடிஎம் மிஷினில் என்னென்னால் செய்வோமோ அதான் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க நம்ம வந்து ஏடிஎம் மிஷினில் என்னென்னா செய்வோம் பணம் எடுப்போம் பணப்படும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க இந்த மூணு ட்ரான்சாக்ஷனில் நான் ஏதாச்சும் ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து ஏடிஎம் மிஷின் வந்து செய்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பணம் பண எடுக்க ட்ரான்சாக்ஷன் வந்து ஏடிஎம் மிஷின் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் நான் வந்து என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பணம் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு கேன்சல் பன் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினை நான் செஞ்சுட்டு இருந்தால் பணம் எடுக்கிற ட்ரான்சாக்ஷன் வந்து இமீடியேட்டாக கேன்சல் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேன்சல் பட்டன் வந்து எப்படி நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் ஒரு ட்ரான்சாக்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன் வந்து செஞ்சுட்டு போது யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து செஞ்சு காட்டுறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஏடிஎம் கார்டு வந்து உள்ளே போட்டு பயன்படுத்துறதுக்கான இடம் வந்து இருக்குது அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிசிப்ட் வந்து வெளியே வரத்துக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்திங்களா இது வந்து டெபாசிட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டெபாசிட் பாக்ஸ் வழியாக தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் போனாலும் இது வழியாக தான் நம்ம வந்து பணம் வந்து உள்ள வைப்போம் அதே மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து வெளியெடுக்கினாலும் இந்த பாக்ஸ் வழியாதான் நம்ம வந்து பணம் வந்து எடுத்துக்கும் அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் போகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கும் இந்த ஏடிஎம் மிஷின் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த பணம் போகிற ஏடிஎம் மிஷினாக என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே பார்ட்ஸாக நீங்கள் பார்க்குற எல்லா பேங்கோட ஏடிஎம் மிஷினும் இருக்கும் பட் என்னென்னா ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட ஏடிஎம் மிஷினும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க பட் பார்ட்ஸ் வந்து இதே தான் இருக்கும் நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் எதுக்காக பணம் போகிற ஏடிஎம் மிஷின் இருக்க பார்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அவங்க பேங்கோட ஏடி மிஷின் தவிர மற்ற பேங்க்கோட ஏடி மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க ஏன்னா அந்த பேங்கோட ஏடிஎம் மிஷின் எப்படி இருக்குமோ அந்த அதனோட டிசைனிங் எப்படி இருக்கும் நம்மளால் அந்த பேங்கோட ஏடிஎம் மிஷின் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் வரும் இந்த தயக்கம் வந்து யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு பணம் போகிற ஏடிஎம் மிஷினில் என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு பணம் போகிற ஏடிஎம் மிஷின் என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதனோட டிசைனிங் வந்து எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் வந்து படவே மாட்டிங்க தாராளமாக நீங்கள் எந்த ஏடிஎம் பேங்கோட ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷின் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீன் நார்மல் ஸ்க்ரீன் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து கீழே நம்பர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சீக்ரெட் பின் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பணம் எவ்வளோ எடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து உள்ளே போட்டு பயன்படுத்துக்கான இடம் வந்து இருக்குது ரிசிப்ட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பணம் போகிற ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வந்து ஏடிஎம் கார்டு வந்து உள்ளே போட்டு பயன்படுத்துகிற இடத்துக்கு மேலே இருந்துச்சு பட் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஏடிஎம் மிஷினும் ஒவ்வொரு மாதிரி டிசைனிங் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வந்து இருக்கிற இடத்த இடத்தோட டிசைனிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மற்றபடி அதில் இருந்த தான் இதுனே இருக்குது அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா பணம் வெளியே எடுக்கிறதுக்கான இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா இது வந்து பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷினால் பணம் வந்து வெளியே வரத்துக்காக செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பணம் போகிற ஏடிஎம் மிஷின் என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அதே மாதிரி பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷின் என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் 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 பேங்கோட ஏடிஎம் மிஷினை தவிர மற்ற எல்லா பேங்க்கோட ஏடிஎ மிஷின் தாராளமாக போய்ட்டு யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம என்னென்ன தெரிஞ்சுட்டோம் பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிட்டோம் அதே மாதிரி ஏடிஎம் மிஷினில் என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின்குள்ளே எப்படி போட்டு பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷின்குள்ளே எந்த சைடு போடணும் எந்த சைடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளோட ஏடிஎம் கார்டில் ரெண்டு சைடு இருக்கு இல்லைங்களா முன்பக்கம் பின்பக்கம்ன்ற ரெண்டு பக்கம் இருக்குது நம்ம போடக்கூடாத பக்கம் எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக ஏடிஎம் மிஷின்குள்ளே கண்டிப்பாக போடவே கூடாது முன்பக்கமாக தான் போடணும் முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்குது ஸோ இந்த ரெண்டு சைடு நம்மளுடைய ஏடிஎம் கார்டை எந்த சைடு போடணும்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் இது வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க எப்படி மென்ஷன் பண்ணிப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி வந்து கொடுத்து மென்ஷன் பண்ணிப்பாங்க இன்செட் த கார்டு திஸ்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்புக்குறி வந்து நம்மளுடைய ஏடிஎம் கார்டில் எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கமாக தான் நம்மளுடைய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போகணும் சப்போஸ் உங்களுடைய ஏடிஎம் கார்டில் இந்த மாதிரி அம்புக்குறி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ உங்களுடைய ஏடிஎம் கார்டை எந்த பக்கமாக உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு மேலே முன் பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சிம் சிப் வந்து எந்த சைடு இருக்கோ அந்த பக்கமாக உங்களுடைய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போட்டு பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ வந்து ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினுக்குள்ளே எந்த சைடு போகணுன்னு தெரிஞ்சிட்டாச்சு இப்போ அடுத்து தான் நம்ம வந்து மெயினாக நம்மளுடைய ஏடிஎம் காரை ஏடிஎம் ஏடிஎம் மிஷின்குள்ளே போட்டு என்னென்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ரெண்டு ஏடிஎம் மிஷினும் ட்ரான்சாக்ஷன் வந்து செஞ்சு காட்டுறேன் பணம் போகிற ஏடிஎம் மிஷினும் ட்ரான்சாக்ஷன் வந்து செஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷினும் ட்ரான்சாக்ஷன் வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போகிற ஏடிஎம் மிஷினாக என்னோட ட்ரான்ஸாக்ஷன் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் என்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன் வந்து செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா பணம் போகிறது பணம் எடுக்குது இந்த ரெண்டு ட்ரான்சாக்சனையும் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டில் வந்து எப்படி வந்து பணம் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பணம் போகிற ஏடிஎம் மிஷினா நம்ம ஏடிஎம் கார்டை வந்து உள்ளே போகிறோம் போகிறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ப்ளீஸ் வெயிட் யோ ட்ரான்ஸாக்ஷன் இயஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியா பின் டூ கண்டினியூ ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிந்த மாதிரி இந்த ஏடி மிஷினோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான் நம்ம டேரெக்டாக இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஆப்ஷனுக்கு நேராக இருக்க பிளாக் பட்டன் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு மெத்தடையும் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து இஃப்யா பின் டூ கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கமாக பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ளீஸ் செலக்ட் த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் வந்து செய்ய போகிறோமோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கு வித்ட்ரா டெபாசிட் என்கொயரின்ற மூணு ஆப்ஷன் இருக்குது நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எடுக்க போகிறோம் ஸோ அதனால் வித்ரா ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வித்ரா ஃப்ரம் அதாவது நம்ம வந்து காசு வந்து எந்த வந்து எடுக்க போகிறோமோ அந்த அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்கன்ற ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது நம்ம வந்து சேவிங் தான் நம்ம வந்து பணம் வந்து எடுக்க போகிறோம் அதனால் சேவிங்கிற ஆப்ஷன் வந்து நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ஸோ அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு கீழே இருக்க நம்பர் சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணுறோம் என்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ன்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய ஏடிஎம் கார்டுக்கான சீக்ரெட் பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ஸோ கீழே இருக்க நம்பர் சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய ஏடிஎம் கார்டோட சீக்ரெட் பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறோம் என்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெட் யூர் ட்ரான்ஸாக்ஷன் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது ஸோ கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டேக் யூர் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம அவுண்ட்டில் வந்து எக் எடுத்துமோ அந்த அமௌண்ட் வந்து இந்த டெபாசிட் பாக்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த டெபாசிட் பாக்ஸ்லேருந்து நம்மளோட அமௌண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் பணம் போகிற இருந்து நம்மளோட அமௌண்ட்டு வந்து எடுத்துக்கிறது அதாவது விட்ரா பண்ணுறது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் டெபாசிட் வந்து நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் செய்ய முடியும் நம்மளோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் வந்து நம்மளோட வந்து போட முடியும் ஏடிஎம் கார்டு இல்லாமல் நம்மளோட பணம் வந்து நம்மளோட வந்து போட முடியும் ஏடிஎம் கார்டு இல்லாமல் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பணம் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து போட்டுக்க முடியும் ஸோ நான் இந்த செகண்ட் மெத்தட் தான் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போகிறேன் ஏடிஎம் கார்டு இல்லாமல் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் மட்டும் பயன்படுத்தி எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏடிஎம் தான் எந்த ஒரு ஏடிஎம் கார்டுமே உள்ள போகல ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகுது பார்த்திங்களா அதுக்கு நேராக இருக்க ப்ளாக் பண்ண வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுறதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ப்ளீஸ் என்டர்வியூர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து கரெக்ட்டுக்கு நேராக இருக்கிற பிளாக் பண்ண வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கமாக பார்த்தீங்கன்னா அடுத்து ரீஎன்டர்யூர் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது திரும்பவும் ஒன் டைம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் என்டர் பண்ணும்போது எதை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா இன்கரைன்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்டர் பண்ண எல்லா அக்கௌண்ட்டுமே டெலிட் ஆகிடும் நீங்கள் திரும்ப புதுசாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இன்கரைன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு கரெக்ட்டுக்கு நேராக இருக்க ப்ளாக் பண்ண வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண அக்கௌண்ட் நம்பரோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் நேம் அக்கௌண்ட் நம்பரும் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா கீழே வந்து கன்ஃபார்முக்கு நேராக இருக்கிற பிளாக் பன்னை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ளீஸ் செலக்ட் தா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் வந்து செய்ய போகிறோமோ அதை வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதாவது நம்ம பணம் வந்து நம்மள அக்கௌண்ட்டில் வந்து போடக்கூடோம் அதனால் நான் டெபாசிட் நேராக இருக்கிற பிளாக் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ இதில் வந்து அக்ரிக்கு நேராக இருக்கிற பிளாக் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கமாக பார்த்தீங்கன்னா அடுத்து டெபாசிட் டூ நம்ம எந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுடைய பணம் வந்து போட போகிறோமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது கரண்ட் சேவிங்கிற ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது நம்ம வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் தான் நம்மளுடைய பணம் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் சேவிங் அக்கௌண்ட் நேராக இருக்க பிளாக் பட்டனை வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்பு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பிளேஸ் த பண்டலின் டெபாசிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது அதாவது நம்மளுடைய கேஷை நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ண போறோமோ அந்த கேஷை வந்து டெபாசிட் பாக்ஸ்க்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண போகிறோமோ அந்த கேஷை வந்து இந்த டெபாசிட் பாக்ஸ்க்குள்ளே வந்து வைங்க வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெபாசிட் பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் யுவர் கேஷ் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் அதாவது நம்ம வச்ச கேஷ் வந்து வெரிஃபை பண்ணுது நம்ம எவ்வளோ கேஷ் வந்து வச்சுருக்கோமோ அந்த கேஷை வந்து டோட்டலாக கேல்குலேட் பண்ணி இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து இப்போ கட்டது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கேஷ் வச்சுமோ அந்த கேஷோட டோட்டல் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் நம்ம வச்சா நூறுபா டிஸ்ப்ளே ஆகும் பத்தாயிரம் ரூபாய் ஆச்சுன்னா எவ்வளோ வச்சுமோ அந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து டெபாசிட் நேராக இருக்க பிளாக் பண்ணில் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் யோ ட்ரான்சாக்ஷன் இஸ் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் அண்ட் அதுக்குமா பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் அதாவது நம்மளோட ட்ரான்ஸாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ஏடிஎம் கார்டு இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுறது இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து டைரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து டெபாசிட் பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷில் வந்து ட்ரான்ஸாக்ஷன் வந்து செய்ய போகிறோம் என்னென்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன் வந்து செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம் அதே மாதிரி பணம் வந்து எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அண்ட் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லி இந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தில் இருக்க கேன்சல் பட்டன் வந்து எப்படி வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் செஞ்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடிஎம் மிஷின் வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்ன ட்ரான்ஸாக்ஷன் வந்து பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம் ஸோ ஏடிஎம் மிஷின் கூட நம்ம ஏடிஎம் கார்டை வந்துள்ள போகிறோம் போட்டதுக்கு மாதிரி பார்த்திங்கனா ஸ்க்ரீங்களா ப்ளீஸ் வெயிட் யூர் ட்ரான்ஸாக்ஷன் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது எதுக்காக இந்த த்ரீ லாங்குவேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு லாங்குவேஜில் நம்ம எந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுறமோ அந்த லாங்குவேஜ் மூலமாக தான் தொடர்ந்து நம்ம இதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷின் வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ அதனால் தான் லாங்குவேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப பழக்கமோ இல்லை ரொம்ப விருப்பமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் தமிழ்ன்ற லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு அது நேராக இருக்கிற ஒயிட் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து பரிமாற்றத்தை தேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் வந்து இப்போ இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து செய்ய போகிறோமோ அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு விசாரணைக்கு நேராக இருக்க ஒயிட் பன் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா அடுத்து எதற்கான விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்மளை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு கரண்ட் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் தான் தேவைப்படுது அதனால சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நேராக இருக்க ஒயிட் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசீது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது ஸோ ஆமுக்கு நேராக இருக்க ஒயிட் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏடிஎம் கார்டுக்கான சீக்ரேட் பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ஸோ சீக்ரெட் பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தயவு செய்து காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்து ரிசிப்ட் வந்து வெளியே வருது ஸோ ரிசிப்ட்டை வந்து எடுத்துங்க அண்ட் அதுக்குமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம் கார்டும் ஏடிஎம் மிஷின் வந்து நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்க வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அக்கௌண்ட் இருக்க பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறது இப்போ அடுத்து வந்து நம்மளோட வந்து பணம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ என்னோட ஏடிஎம் கார்டு வந்து ஏடிஎம் மிஷின்குள்ளே வந்து போடுறேன் போடுறதுக்குமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ப்ளீஸ் வெயிட் யூர் ட்ரான்ஸாக்ஷன் இஸ் ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது அண்ட் அதுக்குமா பார்த்திங்கன்னா லாங்க்வேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது நான் தமிழ் இந்த வந்து செலக்ட் பண்ணுறேன் அதனால் அதுக்கு நேராக இருக்க ஒயிட் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கமாக பார்த்தீங்கன்னா பரிமாற்றத்தை தேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது நான் வந்து பண எடுக்க போகிறேன் அதனால் பணம் எடுத்து நேராக இருக்க ஒயிட் பட்டை வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா எந்த கணக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது நான் சேவ் பண்ணுற தான் பணம் வந்து எடுக்க போகிறேன் அதனால சேவிங் அக்கௌண்ட் நேராக இருக்க ஒயிட் பட்டு வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா அடுத்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எடுக்க போகிறேன் நான் ஹண்ட்ரட் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா எஸ்க்கு நேராக இருக்க ஒயிட் பண்ணி வந்து க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கு மா பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட சீக்ரெட் பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ஏடிஎம் கார்டோட சீக்ரெட் பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணதுக்கு மா பார்த்திங்கன்னா பிளீஸ் வெயிட் யுவ ட்ரான்ஸாக்ஷன் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது அண்ட் அதுக்குமா பார்த்தீங்கன்னா முழு ரூபாய் அளவில் எடுத்துக்க இதன் மடங்கில் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது ஆக்சுவலாக இப்போ என்ன மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து விட்ரா பண்ணுமோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்து வெளியே வரும் அது வந்து அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது இதுக்கு என்ன அத்தன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷினை வந்து பணம் எடுக்கிறதுக்கு வந்து லிமிட்டேஷன் வந்து செட் பண்ணிருக்காங்க அதாவது மினிமம் வந்து மேலே எடுக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க வந்து எடுக்கும்போது டிஸ்பிளே ஆகுது வந்து ஏடிஎம் மிஷின் வந்து பணம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஆச்சு நீங்க வந்து பெட்டர் வேறு ஏடிஎம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எல்லா ஏடிஎம் மிஷினும் பணம் எடுக்கிறதுக்கு வந்து லிமிடேஷன் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க வந்து ஏடிஎம் மிஷின் வந்து ட்ரை பண்ணி பணம் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நூரோட மடங்கு வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து வித்ரா பண்ணிங்க நூரோட மடங்குனா தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக இன்னொருத்தர் வந்து இந்திய ஏடிஎம் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து வித்ரா பண்ணாங்க நான் என்ன நினைச்சேன் பார்த்தீங்கன்னா இந்திய ஏடிஎம் மிஷின் பணம் வந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருந்ததுனால என்னால் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணுறது வந்து காட்ட முடியல ஸோ நான் வந்து அவங்க கிட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பண வந்து வித்ட்ரா பண்ணுறது மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படி சொன்னால் கடைசி ஏடிஎம் மிஷின் வந்து வந்து இந்த மாதிரி தான் வெளியே வரும் ஸோ நீங்கள் வந்து பணத்தை வந்து எடுத்துக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்னு ரிசிப்ட் வந்து வெளியே வரும் அந்த ரிசிப்ட் வந்து எடுத்துங்க அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ரிமைனிங் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அது வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கப்புறமா உங்களுடைய ஏடிஎம் கார்டை வந்து ஏடிஎம் மிஷின் வெளியே எடுத்துக்க வேண்டியதான் கடைசியாக உங்களுக்கு வந்து என்ன ட்ரான்சாக்ஷன் வந்து செஞ்சு காட்ட போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லி இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினோட நம்பர் சிஸ்டத்துக்கு இருக்க கேன்சல் பட்டன் வந்து எப்படி நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து ஏடிஎம் மிஷினில் செஞ்சுட்டு போது யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார்மலாக கேன்சல் பட்டன் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறோம்னு சொன்னால் ஃபில் பண்ணுறதில் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கேன்சல் பட்டன் வந்து க்ளிக் பண்ணி கேன்சல் பண்ணுவோம் இல்லைனா நம்ம வந்து ஆன்லைன்ல ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம் அந்த பொருள் வந்து நமக்கு வந்து வேண்டாம்னு நினைச்சுன்னா கேன்சல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிவிடுவோம் இல்லீங்களா சோ இதே மாதிரி நம்ம வந்து ஏடிஎம் மிஷினில் நம்ம ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் வந்து செய்யும்போது தப்பு பண்ணிட்டாலோ இல்ல அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நமக்கு வந்து வேண்டாம் நினச்சாலோ ஏடிஎம் இருக்க கேன்சல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த கேன்சல்ன்ற பட்டன் வந்து நம்ம ஏடிஎம் மிஷினை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் வந்து எந்த டிரான்சாக்ஷன் வந்து செஞ்சு காட்ட போறேன் பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கிற டிரான்சாக்ஷன் வந்து செஞ்சு காட்ட போறேன் சோ என்னோட ஏடிஎம் கார்டு வந்து ஏடிஎம் மிஷின்குள்ள வந்து போறேன் போடுறதுக்குமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ப்ளீஸ் வெயிட் ஒரு ட்ரான்ஸாக்ஷன் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது அண்ட் அதுக்குமா பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது நான் தமிழ் லாங்குவேஜ் வந்து செலெக்ட் பண்ணுறேன் அதனால அதுக்கு நேராக இருக்க ஒயிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கமாக பார்த்தீங்கன்னா பரிமாற்றத்தை தேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது நான் வந்து பணியிடக்கு போகிறேன் அதனால் பணம் இடத்துல நேராக இருக்க ஒயிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன் எந்த கணக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது நான் சேவ் பண்ணுற தான் பணம் வந்து எடுக்க போகிறேன் அதனால் சேவிங் அக்கௌண்ட் நேராக இருக்க ஒயிட் பண்ணிணா வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்குமே மாத பார்த்திங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க பட் நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து எடுக்க பணம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து எந்த அமௌண்ட்டும் என்ட்ரு பண்ணல அதுக்கு பதிலாக என்னோட ஏடிஎம் கார்டை வந்து ஏடிஎம் மிஷின் எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னுடைய கார்டு வந்து வெளியே வரல கார்டு வந்து லாக் ஆயிருக்கு ஏன் வந்து கார்டு வந்து லாக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பணம் எடுக்கிற ட்ரான்சாக்ஷன் வந்து ஏடிஎம் மிஷினில் வந்து செஞ்சு முடிக்கல ஸோ அதனால தான் கார்டு வந்து லாக் ஆகிருக்கு எப்போ வந்து கார்டு வந்து அன்லாக் ஆகுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம் மிஷினில் இருக்க ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைனா கேன்சல் பண்ணணும் நான் வந்து என்னுடைய ட்ரான்ஸாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண போதெல்லாம் கேன்சல் தான் பண்ண போகிறேன் ஸோ இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் என்னுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது அண்ட் அதுக்குமா பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஏடிஎம் கார்டு வந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ என்னுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நீங்களே பார்க்கலாம் ஸோ நம்முடைய கார்டு வந்து வெளியே எடுத்துக்க வேண்டியதான் ஸோ நம்ம வந்து ஏடிஎம் மிஷினில் என்ன மாதிரி ட்ரான்சாக்சன் வந்து செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து இமீடியட்டாக கேன்சல் பண்ணணும்னு நினச்சினா நம்ம இந்த பட்டன் வந்து க்ளிக் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்க ட்ரான்சாக்ஷன் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த கேன்சல் பட்டன் வந்து ஏடிஎம் மிஷினோட நம்பர் சிஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏடிஎம் கார்டை வந்து ஏடிஎம் மிஷின்க்குள்ளே போட்ட உடனே பார்த்திங்கன்னா கார்டு வந்து லாக் ஆகிடும் கார்டு வந்து உடனே வெளியே எடுக்க முடியாது ஸோ நம்மளுடைய கார்டு வந்து இமீடியேட்டாக வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேன்சல் பட்டன் வந்து க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டு வந்து இமிடியேட்டாக எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணுங்க இன்னும் வீடியோ வந்து முடியல ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சொல்ல மாட்டேன் இது வந்து பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு நம்ம நம்மளோட வந்து பணம் வந்து டெபாசிட் பண்றதுக்கு நம்ம எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுருக்குமா அந்த பேங்கோட டெபாசிட் மிஷின் வந்து யூஸ் பண்ணி மட்டுந்தான் நம்மளோட வந்து பணம் வந்து போட்டுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுட்டு இருக்கேன் நான் போயிட்டு ஸ்டேட் பேங்கோட டெபாசிட் மிஷின் வந்து யூஸ் பண்ணி என்னோட அக்கௌண்ட் வந்து பணம் வந்து போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா போட முடியாது இந்தியன் பேங்கோட டெபாசிட் மிஷின் வந்து யூஸ் பண்ணி மட்டும்தான் என்னோட வந்து பணம் வந்து போட்டுக்க முடியும்